வணக்கம் மக்களே, இன்னைக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். அதனால வந்து நம்ம பத்து கேவ்ஸ் முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி ரெடி ஆயிட்டோம். ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு வெளியே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இது அங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட். சரி, வெயிட்டிங் ஏரியால உட்காந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டோம், செம கூட்டங்க. நாங்கள் இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்ல. எப்போ ஈவினிங் போவோம், சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ல போவோம், ஆனால் இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்ல. இன்னைக்கு வந்து ரொம்பவே கூட்டமா இருந்தது. சரி, பூஜை ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். வாங்க போகலாம், முருகனை தரிசிக்கிறதுக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஸ்டெப்ஸ்ல நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் லேட்டுன்னு நினைச்சோம், ஆனால் ரொம்ப பேர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் நினைச்சோம், சரி ஓகே, இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையாட்டு இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் மேலே ஏறக்க ஆரம்பிக்கிறோம். வாங்க போய் தரிசிக்கலாம். ஓகேங்க, நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். இதுதாங்க ராஜகோபுர என்ட்ரன்ஸ். இது வழியாக போகும்போது உங்களுக்கே கூட்டத்தை பார்க்கும்போது தெரியும், நல்ல கூட்டம் இன்னைக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கீழே மலர்லாம் வச்சுருக்காங்க. அப்போனா ஒன்றும் திரை விலைக்கு இருக்க மாட்டாங்க, பூஜை அலங்காரம் தான் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்காங்கன்னு. ஸோ இது பூஜை பண்ணும்போது போடுறதுக்கு, சாமிக்கு போடுறக்காக தான் வச்சுருக்காங்க. சூர சம்ஹாரம் பண்ண அந்த நாள் இன்னைக்குங்காட்டி முருகனுக்கு வைரவேல் சாத்தி வந்து பூஜை பண்ணுவாங்க. அதனாலதான் வைரவேல் எடுத்துட்டு வர போயிருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் அது வைரவேல் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நாங்களே இத்தனை நாள் இருந்திருக்கோம், இது வரைக்கும் வைரவேல் வச்சு பூஜை பண்ணி நாங்க பார்த்ததில்லை. இன்னைக்கே எங்களுக்கு ஒரு இது பெரிய சான்ஸ் வைரவேலோட முருகனை பாக்குறதுக்கு. Thank you.
பவதி ஏதா யோவா ஆயுதனம் வேதா ஆயுதனவான் பவதி மேல சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை வந்து நமக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், லெமன் ரைஸ் வடை, சுண்டல், சக்கரப்பொங்கல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தா அன்னதானமும் போட்டாங்க. நம்ம லைனில் நின்று பஃபே மறுத்தா கீழே அன்னதானமும் போட்டாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரூட்ஸும் சாப்பிட கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.